ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பிவிஎஸ் கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் 10 ஹிடன் பிளேஸ் பார்க்க போகிறோம். அது டாப் 10 கூட இருக்கலாம், டாப் 8 கூட இருக்கலாம். இந்த வீடியோ ரெடி பண்ணி கொடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட நோ மெர்சி மனோ, தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 1, இன்றைக்கி என்ன நாளுன்னு உங்களுக்கு தெரியுமா? சீக்கிரம் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி 6 மணிக்கு மேட்ச் இருக்குது, டெய்லியுமே 6 மணிக்கு இருக்குது. ஃபைனலுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணுங்கள். நம்ம நீமோட்டிவில் 6 மணிக்கு மேட்ச் இருக்குது. ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த ஆடை பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மினி ஜாய் ஆப். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் நிறைய இது இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காசு ஈஸியாகவே ஏர்ன் பண்ணலாம். அதோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து விட்ராவும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தபடியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காசு சம்பாதிக்கலாம். ப்ரோ, என்னால் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் போட முடியல, எனக்கு எலைட் பாஸ் போட முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா இதிலே நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். நிறையவே ஏர்ன் பண்ணலாம். ஈஸியாக ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறையா கேம்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் சின்ன சின்ன கேம்ஸ் சொல்லண்டையில் 3000-4000 அப்படின்ட்டு அவங்களே கொடுக்குறாங்க. பர் கேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 ரூபாய்க்கு கிட்ட மினிமமாக தராங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா விட்ரா பண்ணுறதும் ஈஸி தான். அது மாதிரி ஒரு ஷேர் நீங்கள் வந்து பண்ணாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் கொடுக்குறாங்க. நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த மினிஜா ஆப்பு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை தொட்டு உள்ளே வாங்க. உங்களுக்கு சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு. எல்லாராலையுமே பார்த்தீங்கன்னா நிறைய காசு சம்பாதிக்க முடியாது கேம் மேலே. ஸோ இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து காசு ஏர்ன் பண்ணலாம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, எல்லாருமே போய்ட்டு இந்த மினிஜா ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். செம்ம ஆப்பு, வேறு லெவலில் இருக்குது. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துருங்க. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹேங்கரில் இருக்குது. நிறைய பேர் அப்சர்வேட்டர்லேயும் இறங்கிட்டாங்க, கிளாக் டவர்லேயும் இறங்கிட்டாங்க, ஹேங்கர்லேயும் இறங்கிட்டாங்க. அப்படின்றத பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணோம், இந்த இடத்துல ஜிப்ளைன் இருக்குல்ல, இந்த இடத்துல சாரி லான்ச் பேட் வச்சு சர்ன்னு இதே ஆங்கிள் வச்சு கரெக்டாக இந்த ஆங்கிளை கரெக்டாக பாருங்கள், நல்லா பாருங்கள், இந்த ஆங்கிளை பார்த்துக்கோங்க. இல்லைன்னா மறுபடியும் மாறிடும். கரெக்டாக இந்த ஆங்கிள் வச்சு பஜாக்குன்னு ஒரு அடி அடிச்சிங்கன்னா ஒரு இடத்துல அருமையான ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கும். இங்கே கிடைக்கிற கண்ணை மட்டுமே நீங்கள் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் உட்காந்துக்கலாம். இங்கே வந்துட்டிங்கன்னா இந்த தென்னை மரத்து மேலே ஈஸியாகவே ஏறிடலாம். இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஹிடன் பிளேஸ் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இருக்கிற ஹிடன் பிளேஸில் உங்களுக்கு எந்த ஹிடன் பிளேஸ் பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அந்தமாதிரி ஹிடன் பிளேஸை நாங்கள் வந்து கண்டுபிடிப்போம். இங்கே இருந்துட்டு பார்த்தீங்கன்னா நானே இந்த இடத்துல இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 கில் அடிச்சிருப்பேன். நீங்கள் எத்தனை கில் அடிச்சிங்க இந்த ஹிடன் பிளேஸை யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். விளாண்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி கமெண்ட் பண்ணாதீங்க, நம்ம 2வது பிளேஸ்க்கு போயிடலாம். 2வது பிளேஸும் அதே மாதிரி தான், லான்ச் பேடில் தான் அந்த இது இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஷிப் யார்டில் எனிமி இறங்கிட்டாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரேவி யார்ட்லையும் எனிமி இறங்கிட்டாங்க. அப்போ என்ன ப்ரோ பண்ணுறது, என்கிட்ட ஒரே ஒரு கண்டு மட்டும் தான் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் டீமை வந்து நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் டீமில் 3 பேருமே செத்து போயிட்டாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இதை பார்த்தீங்கன்னா இந்த லான்ச் பேட் அடிச்சு கசபசான வந்து இந்த இடத்துல வந்து படுத்துக்குங்க. படுத்துக்கிறதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனிமி உங்களால் பார்க்க முடியாது. நீங்கள் வந்து எனிமியை பார்க்கலாம், ஆனால் எனிமியால் உங்களை பார்க்க முடியாது. ஸோ ஆடாமல் அசையாமல் இந்த இடத்துல நீங்கள் பசாரணும் படுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து டாப் 3 வந்து உங்கள் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பொசிஷனுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீம் மேட்ஸ் செத்து போயிட்டாங்க அப்படின்ற சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து இந்த ஹிடன் பிளேஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். யாருக்குமே இந்த ஹிடன் பிளேஸ் தெரியலைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது 3வதாக இருக்கிற ஹிடன் பிளேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் லான்ச் பேடாக ஹிடன் பிளேஸ் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். ஸோ முன்னாடியே தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சேனலில் நம்ம போட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் புதுசாக இப்போ வளர்கிற நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு தெரியாமல் இருக்கும் இல்லையா. அது பேர் இந்த கரெக்டாக இந்த ஆங்கிளை பார்த்துங்க. இந்த ஆங்கிளை வச்சுக்கிட்டு கரெக்டாக ஒரு அடி அடிச்சுன்னா அது வந்து சாயின்னு போகும். சாயின்னு போகிறதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். 8.5K லைக்ஸ் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கலெக்ஷன் அடிக்கும், அதுக்கு லைக்கே கேட்காம 10K லைக் கொடுத்துருக்கீங்க. இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் கேட்டிருக்கேன், நீங்கள் எத்தனை கே லைக்ஸ் கொடுக்குறீங்க பார்த்தலாம். இந்த இடத்துல பேனருக்கு மேலே வந்து நீங்கள் உட்காந்துக்கலாம். பேனருக்கு மேலே உட்காந்து சுற்றி அடிக்கலாம். ஆனால் உங்களை எளிமையால் உங்களை அடிக்க முடியாது. அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் மறைஞ்சிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு ஹிடன் பிளேஸ் கூட சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து எனிமி அடிச்சுட்டு இந்த மாதிரி அமௌண்ட் கூட போட்டு காமிச்சிக்கலாம். ஓகே, அடுத்தது 4வது பிளேஸில் எந்த ஹிடன் பிளேஸ் இருக்குது நீங்கள் பார்க்கறதோட அவலாக இருக்கீங்களா? லைக் பண்ணுங்கள், பார்க்கலாம். ஃபோர்த் பிளேஸ் ஹிடன் பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி சேஃப் ஜோன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த பாலத்தில் வந்து போச்சுனாக் பாலத்தில் சென்டோஸா மீட் பண்ணுற பாலத்தில் வந்து முடியுது, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நின்றுச்சு அப்படின்றத இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணோம், நிறைய பேர் வந்து சுற்றி வளைச்சிட்டாங்க. ப்ரோ நான் என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு கேட்குறது உங்களுக்கு வந்தீங்கன்னா கீழே இறங்க முடியாது, ஆனால் அந்த சைடில் இறங்க முடியாது, அந்த சைடில் நிறைய பேர் இருக்காங்க ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இந்த பாலத்தை அப்படியே ஒரு ஜம்ப் பண்ணி கீழே போயிட்டிங்கன்னா கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்குமே தெரியாத ஒரு ஹிடன் பிளேஸில் நீங்கள் வந்து உட்காந்துப்பீங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனிமி எங்கே பார்த்தாலும் தெரியாது. ஸோ இங்கே உட்காந்துக்கூடாது, இங்கே உட்காந்து வாயிலே அடி பண்ணுங்கள். ஸோ அது கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து இறங்கி குதிச்சிடணும். குதிச்சா கொஞ்சம் ஹெல்த் குறையும், கொஞ்சம் எல்லாம் நிறையவே குறையும். 2 மெடிக்கெட் போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் வரும்போதே நிறைய மெடிக்கெட் போட்டிக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உயிர் வாழலாம். இங்கே வந்து படுத்துக்கிட்டிங்கன்னா யாருக்குமே தெரியவே தெரியாது. அதுமாரி ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்வே பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த இடம் சூப்பராக இருக்கும். இங்கே வந்து இந்த மூலையில் உட்காந்துட்டிங்கன்னா யாருக்குமே தெரியாது.
அப்படியே எனிமி அடிச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எமோட்டை நீங்கள் போட்டு அவங்களை வெறுப்பேற்றலாம். இந்த மாதிரி ஒரு இடத்த நீங்கள் வந்து முன்னாடி பார்த்துருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அஞ்சாவது இடத்து போய் பார்க்கலாம். டென் டென் அஞ்சாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். அஞ்சும் ஆறும் ஏழும் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளேஸ் தான் இருக்கும். நீங்களே பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குளுவால் போட்டு வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் டீம்மேட்ஸ் எல்லாருமே செத்து போயிட்டாங்க அந்த நேரத்தில் நீங்கள் வந்து இந்த இது வந்து யூஸ் ஆகும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு குளுவால் என்னடா இது போட குளுவால் போட முடியாமல் யூஸ்ட்டுருக்கீங்களா, நீங்கள் லைக் போடுறதுன்னா நான் குளுவால் போடுவேன். ஃபாஸ்ட்டாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எந்த வீடியோ பிடிச்சிருக்கு, இது வரைக்கும் பார்த்து வீடியோ எந்த வீடியோ பிடிச்சிருக்கு, சீக்கிரம் கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் குளுவால் போடுவேன். சீக்கிரம் சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டாக கைஸ் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் வெயிட் பண்ணிட்டே தான் நாங்களும் வெயிட் பண்ணுவோம். குளுவால் போடாமல் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். ஃபாஸ்ட்டாக லைக்கும் ப்ளஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, நம்ம இதுக்குள்ள மேலே ஏறிலாம். மேலே ஏறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குளுவால் அந்த இடத்த போட்டுட்டு அதுக்கப்புறமும் ஒரு குளுவால் போடுற மாதிரி வரும். அந்த குளுவால் எப்படி போடணும் அப்படின்றத நான் கட்டணம் பாருங்கள். இல்லை, குளுவால் போட மாதிரி வராது, அப்படியே தான் வந்துருச்சு. சின்ன குளுவால் இருந்தால் இன்னொரு குளுவால் போகிற மாதிரி வரும். இது பெரிய குளுவால்ன்றதுனால பெரிய போட தேவை. மேலே ஏறி அப்படியே சறுக்குனு ஜம்ப் பண்ணால் மேலே ஊட்டு மேலே வந்துடலாம். ஊட்டு மேலே வந்துட்டு எல்லாரையும் அடிச்சு தும்ஸ்க்கு அடுமுக்கா அடுமுக்கா அடுமுக்கான எல்லாரையும் அடிச்சு தும்சா மட்டும் போயின்னே இருக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேன்ட்டு எல்லாரையும் அடித்து சாவடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எமௌண்ட்டு போட்டு செம்மையை ஏற்படுத்தலாம். அப்படியே வந்து பாருங்கடா, என் இடத்துக்கு வந்து பாருங்கடா அப்படின்னா அவனுக்கு இந்த மேலே ஏறவே முடியாது. ஆனால் நம்ம வந்து ஏறும்போது மண்டையிலே போட்டுடலாம். ஸோ இந்த இண்டியன் பிளேஸ் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த இண்டியன் பிளேஸ் போகலாம் வாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ஆறாவது இடம் பிளேஸ். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒரு செடிக்கு மேலே வந்து ஒளியிற மாதிரி இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான் குளுவல் பண்ணணும். இது எந்த இடத்துல குளுவல் போகிறோம் அப்படின்றத கரெக்டாக பார்த்துக்கோங்க, நோட் பண்ணிக்கங்க. குளுவல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சு இப்போ சாக்னு ஒரு குளுவலை போட்டணும். என்னடா இது கருப்பு கலரில் இருக்குது, முன்னாடி சிவப்பு கலரில் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, ஜம்ப் பண்ணி போடுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓடியா வந்து ஒரு ஜம்ப் அடித்து மறுபடியும் இந்த கரெக்டாக லொக்கேஷன் எனிமிலாம் நம்ம தொடக்கூடாது, வந்த வேலையை மட்டும்தான் பார்க்கணும். ஓகே, சிரிங்க. இந்த இடம் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணோம். இந்த இடத்துலேருந்து ஐயோ மழை சீன் போட்டது வேஸ்ட்டாக போச்சு. இந்த இடத்துல கரெக்டாக நின்று மறுபடியும் ஐயய்யா என்னடா இது, இந்த பொண்ணு ஒழுங்காக மேலே ஏற மாட்டேங்குது. ஆஹா, ஃப்ளோவில் போகலான்னு பார்த்தா ஏற முடியலையே. டேய், கிட்டியை கூட்டு போமா, ஏமா கிட்டியை கூட்டு போமா, பாப்பா அப்பா கிட்டியா, கரெக்டாக ஜம்ப் பண்ணி வச்சு. இந்தாட்டி இங்கேருந்து ஜம்ப் பண்ணிங்க, ஜம்ப் பண்ணி என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மரத்துக்கு கீழே போய்ட்டு ஐயோ நேரம் மிஸ் தான் இருக்கும். அப்படியே போய் மரத்தோட மரமாக உட்காந்துக்குங்க. அது பச்சை கலர் ட்ரெஸ் போட்டு வந்தீங்கன்னா யாருக்கும் எதுவுமே தெரியாது. இங்கே உட்காந்து அழகாக உட்காந்து சர்வே பண்ணலாம். ஆனால் டேஞ்சர் ஜோன் சும்மா விடுமா, நம்ம மண்டையில் டேஞ்சர் ஜோனை போட்டு என்ன பண்ணுவோம், சாவடிச்சிடும். சாவடிச்சு என்ன ஆகும், மைனஸ் முப்பது ஆச்சுன்னா உங்கள் ஹீரோய்க்கு ஃபோர்த்து லெவலோட கனவு போயிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஒரு மட்டமான இடன் பிளேஸ் யூஸ் பண்ணாதீங்க. அடுத்த இடன் பிளேஸ் போய் பார்க்கலாம் வாங்க. ஏழாவது இடன் பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இது பீக்கில் இருக்கிற இந்த டவர் கிட்டே இருக்கும். பீக்லேயும் இறங்கிட்டாங்க ப்ரோ, இதுலேயும் இறங்கிட்டாங்க ப்ரோ, ஆனால் என்கிட்ட குளுவால் கன்னுலாம் இருக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி சர்வே பண்ணுறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு குளுவால், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே ஒரு குளுவால் போட்டு நீங்கள் மேலே ஏறி விட வேண்டியதான். எப்படி போகிறேன் அப்படின்னு நீங்களே பாருங்கள். குளுவால் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்த கரெக்டாக பாருங்கள் 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 வித்தை காட்ட போகிறேன். நானும் பாருங்கள், நீங்களும் பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த இடத்துல வச்சு கஜாக்னு ஒரு அழுத்த அழுத்துங்க. கஜாக்னு ஒரு அழுத்த அழுத்தீங்கன்னா இப்படி அழிச்சிட்டீங்கன்னா அங்கே ஒரு குளுவால் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரோ என்கிட்ட குளு வலையே இல்லை ப்ரோ, நானே குளு வலை தெரி தெரி எவ்வளோ நேரம் தான் அலையிறது, குளு வலையே இல்லை ப்ரோ, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், குளுவல் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உங்களுக்கு குளுவல் நிறையவே கிடைக்கும். அப்படிலாம் கிடையாது, குளுவல் கண்டுபிடிச்சிட்டு இந்த இடத்துக்கு வாங்க. இந்தமாரி இடத்துக்கு வந்து இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நம்ம வீடியோ பண்ணுறோம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதேமாதிரி நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் இந்த மாதிரி பிவிஎஸ் ப்ரோ வீடியோ போட்டிருக்காரு, இந்தமாரி பண்ணியிருக்காங்க அப்படின்றது. நானே ஒரு அக்கௌண்ட்டில் போனேன், நான் பிவிஎஸ் ப்ரோனே தெரியாமல் டே என்கிட்ட பிவிஎஸ் ப்ரோ ஒரு இடம் பிளஸ் விற்கிறாரு டே அப்படின்ட்டு என்கிட்ட ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தார். செம ஜாலியாக இருந்துச்சு. ஓகே, அடுத்த இடம் பிளஸ்க்கு போயிடலாம் வாங்க போகலாம். இந்த இடன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா மேலே மரத்து மேலே ஏறுறது தான். இது எப்படி மரத்து மேலே ஏறுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குளுவல் போடணும். குளுவல் போட்டு நீங்கள் அப்படியே மரத்து மேலே ஏறிடலாம். ஈஸியாக வந்து மரத்து மேலே ஏறிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு ஃபன்னாக நீங்கள் வந்து சீரியஸாக விளையாட நேரத்தில் ஃபன்னாக விளையாடணும். எல்லா நேரத்தில் சீரியஸாக வந்துச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வெடிச்சு செத்து போயிடுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஃபன்னாக சில நேரத்தில் இருக்கணும்ன்றதெல்லாம் நம்மளே ஃபன் மேட்ச்லாம் போட்டு என்ஜாய் பண்ணுறது என்டர்டைன்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த தடி கொடுக்க முடியல, இந்த எக்ஸாம் போயிட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோ போட முடியல. ஸோ இன்னும் 2 மாதம் வரைக்கும் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், லைவ்ஸ் இருக்கும். லைவ்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லி 6:00 லைவ் இருக்குது. அதுக்கப்புறம் December 1st December 16th வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம நிமோ டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட் நடக்குது, இந்தியா லெவலில் நடக்குது. அந்த டோர்னமெண்ட்டில் யார் வின் பண்ண போகிறாங்க அப்படின்றத ப்ரிடிக்ட் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம்
அண்ட் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா கிவ்வே கொடுக்க போகிறாங்க, டைமண்ட்ஸ் நிறையவே கொடுக்க போகிறாங்க. ஸோ வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அது மட்டும் இல்லாமல் முக்கியமான கிவ்வே எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் செமிஃபைனல்ஸில் கொடுப்பாங்க. வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள் டைமண்ட்ஸை. அதுக்கப்புறம் இந்த இடம் பேச பற்றி பார்த்துடலாம், மேலே ஏறிடலாம். ஏறிட்டு அந்த இடத்துல கரெக்டாக அந்த இடத்துல இப்படி நவுந்து நவுந்து ஏறிட்டு மேலே ஏறிட்டு வந்து தான் ஏறினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டியதான். என்ஜாய் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சீனை போட்டு வேண்டியதான். அப்புறம் வேறு எதுவுமே கிடையாது. இந்தமாரி நீங்கள் வீடியோ வீடியோஸ் ரெடி பண்ணி நம்ம சேனலுக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னா என்னோடய இமெயில் ஐடிக்கு pvsgaming83@gmail.com வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம். சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட பேரும் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்ம வீடியோ போடுவோம். நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கனாலே ஏன் அப்படின்னு பார்த்தா என்னால் வீடியோ போட முடியல, எனக்கு எக்ஸாம் போயிட்டுருக்கு. ஸோ எக்ஸாம் தான் முக்கியம், ஸோ வீடியோ போட முடியல. பார்த்துக்கலாம் இந்த இடத்துல இடன் பிளேஸில் வந்து அழகாக உட்காந்துக்கிட்டோம். யாருக்குமே தெரியவே தெரியாது இந்த மாதிரி அருமையான இடன் பிளேஸ் தான். நான் ஏறுறதுக்கே பல வருஷங்கள் ஆகுது, நீங்கள் ஏறத்துக்குள்ளே இனி உங்களை போட்டுருவான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இடன் பிளேஸ் தான் லாஸ்ட்டாக வச்சிருக்கேன். ஸோ எப்படி இருக்குது வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் 8.5K லைக்ஸ் கொடுத்துருங்க. பை பை, சி யூ, லவ் யூ ஸோ மச் கைஸ். பை 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 ப